என் பேர் செல்வி. எங்கள் வீட்டுக்கார் பேர் குமார். வலைக்கு போகிறவங்களும் மீன் வியாபாரம் பண்ணுறவங்களும் எல்லாம் இதில் தான் வாழ்வாதாரமே எங்களுக்கு. திருவல்லிக்கேணி நடுக்குப்பமில் இருக்கோம். இந்த கவா ஒரு சைடு நான் கல்யாணமாகி ஒரு 11 வருஷங்கிட்ட இங்கே தான் இருக்கேன். இப்போவும் உள்ளே இருக்க முடியல எங்களால். பூச்சி பாம்பெல்லாம் வர்றதால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வெளியே ரிலேஷன் வீட்டில் போய் இருக்கோம் நாங்கள். சுனாமி வந்து ஒரு 10 நாளில் எங்கள் வீட்டுக்கார் உடம்பு சரியில்லாத இறந்துட்டார். எனக்கு 2 பசங்க, எனக்கு ஆதரவு கிடையாது. வேப்ப மரம் உளுந்து வீடு ஃபுல்லாக சாஞ்சு போய் 6-7 மாதமாக நான் பீச்சில் ஒண்டி தான் ஐயா பார்த்துருக்குறேன். படுக்க இடம் இல்லை, இருக்க இடம் இல்லை. திடீர்னு வந்துட்டாரு, நான் அதை கவனிக்கல. நாங்கள் யாரும் இப்படி உள்ளே வருவான்னு நாங்கள் நினைக்கல. எப்படிம்மா உள்ளே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டே வந்து நிற்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது அவர் வந்தது. உங்கள் பரம்பரையே ஏடிஎம்க கட்சி தாங்க. கட்சி பாகுபாடு இல்லாமல் தான் செயல்படுறாரு அவர். அந்த தீலையும் அந்த சேத்துலையும் காலை வச்சு நடக்க சொல்ல கண்ணுக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்குறேங்க அவரை. நேற்று நான் எதிரே பார்க்கல. எங்கள் வீட்டு தெய்வம் தான் எங்களை கூட்டின்னு வந்தது பார்த்தது பெல்டு. அழுவாதம்மா, நான் உனக்கு செய்கிறேன் நான் சொல்லிட்டு போயிருக்குது. யா ராஜா இன்னும் கேட்டால் நாங்கள் பார்த்தா அண்ணா திமுக ஆலையா நாங்கள். இவர் திடீர்னு வந்து நம்ம வீட்டை பார்க்குறாருன்னு ஒரு மனசில் ஒரு தெம்பு, மனசில் ஒரு அந்த ஒரு பயம் வேறு எனக்கு. ஆனால் எழுந்துக்கினேன். அம்மா அம்மா நீங்கள் எழுந்துக்காதீங்க, உட்காருங்க இருந்துச்சு. அப்புறம் நான் கையெடுத்து கும்பிட்டேன். அவர் தம்பியும் கையெடுத்து கும்பிடுச்சு. எல்லாம் அந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க வீடு கட்டி கொடுக்கணும், அதுதான் எங்களுக்கு வாஞ்சினை. சின்ன வயசு, அதுக்கு குணம் தெரியுதையா? அதை மாதிரி புள்ள வந்து இந்த ஓட்டு உள்ளே போய், அப்பா நீ உள்ளே குமிஞ்சி போகிறாஜா, சட்டை எதனா கிழிஞ்சி போகுதுன்னு சொல்கிறேன் நான். அப்படி இருந்து உள்ளே போய் பார்த்துட்டு எங்களுக்கு ஆதரவு சொல்லிட்டு போச்சு புள்ள. தாத்தா பேர் எடுக்கணும் அவரு.